Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Srinivasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare Hare Rama Hare Rama Rama Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare நீங்க எல்லாரும் உங்களை சந்திக்க உங்க சங்கத்துக்காக தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இப்படி ஒரு பஜனை குடியில ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொன்னாங்க பிரபு. கண்டிப்பா நான் வர சமயம் அந்த உங்க ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா வழக்கமா நடக்கிறதா ஸ்பெஷல் டேல வழக்கமா இன்னைக்குதான் நடக்கும் சார். அது என்னோட பாக்கியம். இன்னைக்கு நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். ரொம்ப சின்சியரா எல்லாரும் கரெக்ட் டைம்ல வந்து ரொம்ப நல்லா எல்லாரும் அட்டன் பண்றீங்க. நீங்க உங்களை கொஞ்சமா உங்களை அறிமுகப்படுத்திக்க முடியுமா? யாரு இங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கம்மா உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க. எல்லாம் பக்கத்துல இருக்கீங்க. இங்க இந்த மாதிரி இது தவறவும் மத்தபடி இந்த பஜனை குடியில வந்து சந்திப்பீங்களா? இது தவிர மிச்சம் மத்தபடியும் யூஸ் பண்றீங்க பஜனைக்காண்டி? அது தெரியுது உங்ககிட்ட. இந்த இடத்த வந்து நல்லா யூஸ் பண்றீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ரொம்ப வரப்பிரசாதம். காமனா ஒரு இடம், ஒருத்தவங்க வீட்டுல போய் தொந்தரவு பண்ண வேண்டியது இல்ல. யாருக்கும் எந்த இதுவும் இல்லாம உங்க அமைப்பை வந்து நீங்க இப்படி ஒண்ணு வச்சிருக்கீங்க உங்க சமுதாயத்துலன்னு சொல்றதே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல விஷயம். அது நல்லதுக்கே நீங்க பயன்படுத்துறீங்க கிருஷ்ண நாம சொல்றதுக்கு. ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த இடத்த யூஸ் பண்ணி பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. இங்க நான் வந்து யாருன்னு உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிரபு சொன்னதுல நான் வந்து இங்க சிவகாமி ஆச்சி இருக்காங்கல்ல அவங்க மருமக. நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கதான் அவங்க பசார்ல கடை இருக்குல்ல. நான் அவங்க வந்து பாம்பேல இருக்கேன். நான் வந்து ஒரு 10-12 வருஷமா பக்தியில இருக்கேன். இதோட ஈடுபாடு எனக்கு அப்புறம் பிரபுவோட இதுலதான் தயவுலதான் எனக்கு கொஞ்சம் இந்த நிறைய சத்சங்கங்கள் கிடைக்குது. எல்லாம் அவங்களை மீட் பண்றது கிளாஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி எந்த தகுதி அப்படின்னலாம் எனக்கு தெரியல. ஆனா இந்த சத்சங்கம் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மள வந்து உயர்த்தக்கூடியது. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு பேசணும் அப்படின்னு சொல்றப்ப என்ன மைய கருத்தா வச்சு பேசலாம் அப்படின்றப்ப சாது சங்கம் தான் யோசிச்சேன். ஏன்னா அந்த சாது சங்கம் தான் என்னைய வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒருத்தருடைய சங்கம் ரொம்ப முக்கியம். எந்த சங்கத்துல இருக்கோமோ அந்த சங்கமா ஆயிடுவோம். நம்ம சொல்றோம்ல நண்பனை சொல் உன்னை சொல்கிறேன் தானே சொல்றோம். அது போல இப்ப
ஒரு கொஞ்ச நாள் ரெண்டு மூணு கிளாஸ் நடந்துட்டு இருக்கீங்களா இல்ல ரொம்ப நாளா போயிட்டு இருக்கா? ஒரு ஒரு மாசம், மூணு மாசம் ஆகுதா? ஒரு மாசம் ஆகுது. சரி சரி சரி, கூடவே இருக்கும். வந்துட்டு இருக்கீங்க, விடாம வர்றீங்க. வந்து கண்டிப்பா இத வந்து இன்னும் இன்னும் நீங்க உங்க சங்கத்தை பார்த்து நீங்க எப்படி கோஆபரேட்டிவா நடந்துக்கிறீங்க, எப்படி நீங்க இதுல உங்ககிட்ட தெரியற மாற்றங்கள் அதை வச்சு உங்க இன்னும் மற்றவங்களும் இதுல நிறைய வரணும், அது மாதிரி வச்சு நடந்துக்கங்க. ஆக்சுவலா இந்த பக்தி ரசாமிரத சிந்துன்னு ஒரு கிரந்தம் இருக்கு நம்ம இஸ்கான், அதுல வந்து ஒரு ஸ்லோகம் வரும். அதா ஸ்ரத்தா ததா சாது சங்கோ பஜன கிரியா ததோ நர்த்த அனர்த்த நிவத்தி சியா ததோ நிஷ்டா ருச்சி ததா அதா சக்தி ததோ பாவஸ் ததா பிரேமாபியு தாஞ்சதி சதா கானா மயும் பிரேம்ன பிராதுர்பாவே பவேத் கிரமான். இதான் கிரமம்னு சொல்றாங்க. என்ன கிரமம் பக்திக்கு வர்றதுக்கு அப்படின்னு பார்த்தா, முதல்ல கொஞ்சம் ஸ்ரத்தா இருக்கணும். ஸ்ரத்தனா நம்பிக்கை. ஸ்ரத்தனா நம்ம நினைக்கிறோம் சின்சியரா ஒரு காரியத்தை எடுத்து ஸ்ரத்தையா செய்யறாங்கன்னு. ஸ்ரத்தையா செய்யறது நம்ம நடைமுறையில தமிழ்ல அப்படி சொல்றோம் ஸ்ரத்தைன்னு. ஸ்ரத்தை அப்படின்றது வந்து நம்பிக்கை, ஒரு திடமான நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தா தான் நம்ம வர முடியும். முதல்ல அது வேணும். அதாவ் ஸ்ரத்தா தத்தோ சாது சங்கம் சொல்லிடுறாங்க. நம்பிக்கை இருந்து மட்டும் எது தட்டி எழுப்போம்? நம்ம நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு நம்ம பாடு ஒரு மூலையில இருந்தோம்னா உதவாது. சாது சங்கம் வரணும் அப்பதான். இப்போ நம்ம எத்தனையோ நம்ம பகவத்கீதை படிக்கலாம்னு எடுத்து வைப்போம், நம்மளா படிக்கலாம். ஆனா நான் எங்க நானுமே ஒரு குரூப்ல படிச்சுட்டு இருக்கோம் நாங்க. அதுல படிச்சா இத்தனை நாள் வரையும் நாங்க படிச்சோம், படிச்ச ஆரம்பிச்சோடனே தூக்கம் தான் வந்துடும், ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சாது சங்கத்துல படிச்சோம்னா தான் அதோட அர்த்தங்கள் புரியும். அதுல கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்து நம்மளுக்கு சொன்னாங்கன்னா இன்னும் ரொம்ப அழகா புரியும். அண்ட் புரியறதுன்றத விட புரியாட்டி கூட அனுபவிப்போம். நம்ம புரிஞ்ச மாதிரி தெரியும், ஆனா அடுத்த தடவை பறிக்கும் போது புரியாது, திரும்ப இன்னொரு அர்த்தம் புரியும். ஆனா அந்த சங்கம் இருக்க பாருங்க, அதுதான் அதை வந்து ருச்சியாக்கும். நம்மளுக்கு இன்னும் அனுபவிக்கலாம் போல இருக்கும் சில விஷயங்கள். நம்மளா பண்ணா பிடிக்காது. என்ன சாதாரணமா சாப்பிடுறது கூட, நீங்க ஒரு தோழியோட சாப்பிடுறீங்க, உங்க வீட்டுக்கு உங்க ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, ஒரு அக்கா தங்கச்சி யாரோ வந்திருக்காங்க, அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டா ரெண்டு இட்லி கூட சாப்பிட மாட்டோமா? ஏதோ எந்த காரியமுமே ருசிக்கும், ஆசையா பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து நடந்து ரொம்ப தூரம் போகணும் ஒரு இடத்துக்கு, யாராவது ஒரு கம்பெனி இருந்தா நல்லா போகலாம், பேசிட்டே போனா வழி தெரியாது, தூரம் தெரியாது அப்படின்னு சொல்றோம். சோ இந்த சங்கம் எவ்வளவு முக்கியமா இருக்கு. அதனாலதான் இந்த சங்கம் ரொம்ப முக்கியம். தனியா உட்கார்ந்து படிக்கலாம், நம்மளுக்கு ஓரளவுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல படிக்கலாம், ஆனா இனிஷியலா ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு அப்படிங்கும் போது தனியா நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது உதவாது. பொதுவா அதுக்குதான் வந்து கோயிலுக்கு பக்கத்துல இருப்போம். கோயிலுக்கு போனா ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து ஒரு காரியம் ஒரு கைங்கரியம் பண்ண முடியும், அப்படி நம்மளா இருந்து பண்ண வராது. அதுதான் சாது சங்கம். சாது சங்கம் இருந்தா என்ன பண்ணுவோம்? சங்கத்துல என்ன பண்ணுவோம்? பஜனை கிரியா பண்ணுவோம். எப்படி வந்து பகவத் வழிபாடு பண்ணலாம் அப்படின்றது இந்த சாது சங்கத்துல கத்துப்போம். அது அடுத்த ஸ்டேஜ். எதுல? பக்தியில. சோ அதான் பஜனை கிரியா பண்ணுவோம். அப்புறம் பஜனை கிரியா பண்ண பண்ண என்ன நடக்கும்னா அனர்த்த நிவர்த்தியா. ரொம்ப முக்கியம். நம்ம நினைப்போம் இப்போ பகவத் சங்கம், பகவத் விஷயம் அல்லாத சங்கங்களும் இருக்கு. அதை வந்து சத் சங்கம்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் சத் சங்கம். சத் சங்கம்னு சொல்றோம்ல, பஜனைக்கு குடியிருல சேரக்கூடிய சங்கம் சத் சங்கமா தான் இருக்கணும். சத்துனாலே நல்லது, அசத்துனா ஆப்போசிட். அசத் சங்கம்னா தேவையில்லாத சங்கம், வேண்டாத கூட்டு, வேண்டிய கூட்டு, வேண்டாத கூட்டு. இப்ப இதுல அனர்த்த நிவர்த்தி நடக்குமா? அனர்த்த நிவர்த்தி அப்படின்னா, அனர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய குற்றங்கள், நிவர்த்தினா போயிடுறது, நிவர்த்தி ஆகுறது, ஃப்ரீடம் கிடைக்கிறது நம்மளுக்கு அதுல இருந்து. நம்ம அதுல இருந்து விடுதலை அடைகிறது நம்மளோட குற்றங்கள்ல இருந்து. ஆனா மத்த சங்கமா இருந்தா என்ன நடக்கும்? மற்றவர்களோட அனர்த்தம் எல்லாம் இங்க டிஸ்கஸ் ஆகும். அதான் சங்கத்துக்கும் சத் சங்கத்துக்கும் அசத் சங்கத்துக்கும் வித்தியாசம். இதான் பண்ணுவோம் பாருங்களேன். கோயில்ல வந்தும் கூட புறம் பேசுறவங்கதான் ஜாஸ்தி நம்ம. ஆனா இந்த புறம் பேசுறதுல ஒண்ணு மட்டும் பிரஜல்பான்னு சொல்லுவாங்க, அது பக்திக்கு வர வர அது ரொம்ப குறைக்கப்பட வேண்டிய விஷயம். சங்கம் அவசியம்,
ஆனா அது வந்து அனாவசியமான விஷயங்கள் பேசும்போது அந்த சங்கமே வேண்டாம், அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா அதுல ஒரே ஒரு தாத்பரியம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இருவர் பேசுறோம் அப்படின்னா அந்த இன்னொருவர் பத்தி பேசக்கூடாது. நான் உங்களை பத்தியும் நீங்க என்ன பத்தியும் பேசலாம், என் குடும்பத்தை பத்தியும் என் சம்பந்தப்பட்டவர்களை பத்தியும் நான் பேசலாம், உங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க என்கிட்ட பேசலாம். நம்ம இருவருமே அல்லாத இன்னொருத்தர் பத்தி நம்ம பேசுறோம்னா அதுதான் அனர்த்தம். பிரஜல்பான்னு சொல்லுவாங்க, காசிப்புன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, புறம் பேசுறதுன்னு நம்ம சொல்லுவோம். அது எவ்வளவு டேஞ்சரஸ். அது பண்ணா அனாவசியமா இந்த ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ராஜா வந்து நிறைய சாப்பாடு பண்ணி நிறைய அன்னதானம் பண்ணாராம். அப்ப மேல வந்து ஒரு பருந்து பறந்துட்டு இருந்தது, ஒரு பாம்பை பிடிச்சிட்டு பறந்துருக்கு. அப்ப அந்த பாம்புக்கு வாயில விஷம் வந்துருச்சு, அது கக்கிதான் ஆகணும் எங்கேயாவது. இவர் வந்து பெரிய அண்டால வந்து சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கார் இவரோட ராஜாவோட இவரோட மாநிலத்துல. அப்ப அந்த விஷம் வந்து கக்கிடுச்சு அந்த அண்டால. அதனால அந்த அன்னைக்கு சாப்பிட்டவனுக்கு எல்லாம் கஷ்டம், துன்பம், பாதி இறந்துட்டான் பாதி ரொம்ப கஷ்டம், இப்படி போயிடுச்சு. அப்ப சித்ரகுப்தன் கேட்டானா, அதுல இறந்தவன் எல்லாம் சேர்க்கறான், இப்படி ஒரு பாவம் நடந்திருக்கு, நான் பாவ செயல், இந்த பாவ கணக்கை யாரு மேல எழுதுறது அப்படின்னு கேட்டானா சித்ரகுப்தன் யமராஜா கிட்ட. யம தர்மராஜா வந்து தர்மத்தில் தலை சிறந்தவன். அவனை நினைக்கிறோம் நம்ம வந்து அந்த பயங்கரமான கொம்பு வச்ச எருமை மேல வர்ற கொடுமைக்காரர்னு, இல்லவே இல்லை. அவர் வந்து பயங்கரமான நியாயவாதி. அவர் தான் அதாவது நீதிபதிகளில் நான் யம தர்மன்னு தான் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில. அந்த அளவுக்கு நீதி நியாயம் கொண்டவர் யம தர்மன். அவர் சொல்ற வெயிட் பண்ணு சொல்றேன் அப்படின்னு சொல்ற. இது யார் கணக்குல எழுதுறதுன்னு இப்ப தெரியல. ஏன் இந்த பாம்பு குற்றமா அது போட்டது, இல்லையே இந்த பருந்துல தூக்கிட்டு போச்சு, அதை பிடிச்சது பருந்து குத்தமா, பருந்துக்கு தெரியுமா அது சிந்த போகுதுன்னு, தெரியாது. சமைச்சவனுக்கு தெரியுமா இப்படியாக அது வந்து சிந்த போகுதுன்னு, இல்ல கொடுத்த ராஜாவுக்கு தான் அது அவன் தான் செலவழிச்சாங்கிறதுனால அவன் மேலையா, இல்ல பரிமாறினவன் மேலையா, யார் மேல குத்தம், எங்க எழுதுறது தெரியல. அப்போ அடுத்த நாள் ஒரு பசியோட ஒருத்தன் வந்திருக்கான். அடுத்த நாளே அப்ப அங்க ஒரு ஒரு மோர் விக்கிற கழுவியோ ஒரு பூ விக்கிற கழுவியோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கழுவி கிட்ட வந்து, அம்மா ரொம்ப பசியோட இருக்கேனே, எங்க இங்க ஏதாவது அன்னதான கூடம் இருக்கா அப்படின்னு கேட்கிறான். அப்ப இருக்கு, ராஜா தினம் அண்ணன் அண்ணா சமைச்சுதான் போடுறான், ஆனா நேத்துதான் அவன் சமைச்ச அன்னத்துல 100 பேர் செத்து போயிட்டான், நீ வேணா போ பாத்துக்கோ அப்படின்னு. அப்ப சொன்னாரா, ஏமா இந்த கழுவி பேர்ல எழுது, ஏன் இது அனாவசியமா இந்த வார்த்தையை ஏன் சொல்லுது. ஆமா அங்க நீ போலாம், ஆனா அவன் போட்ட சாப்பாட்டுலதான் இத்தனை பேர் இறந்தான்னு சொல்லிட்டு, இது எதுக்கு, யார் மேல நீ ஏன் சொல்ற, அவங்க பத்தி எதுக்கு பேசுற, நீ போனா வழிகாட்டணும், இங்க போப்பா அங்க சாப்பாடு போடுறாங்கன்னு உனக்கே தெரியாது யார் மேல குத்தோம்னு, ஆனா அத புறம் பேசினியா இல்லையா, அதனால அவன் மேலன்னு சொல்றாங்க. அதனால புறம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பயப்படணும், பாவ கணக்கு சேரக்கூடாது நம்மளுக்கு, சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். உண்மையாவே இப்போ புறம் பேசுற கலியுகம், எல்லா இடத்துலயும் துன்பம் அநீதிகள் நடக்குது, குடும்பம் குடும்பமா வந்து நம்ம பாக்குறோம், எல்லா இடத்துலயும் கெட்ட விஷயங்கள் நடக்கதான் செய்யுது, நடக்காமல் இல்லை. அதனால நம்மளுக்கு வாய்க்கு அவல் கிடைச்சதுன்னு பேசக்கூடாது, அதுதான் அனர்த்தங்கள். சாது சங்கம், இந்த சங்கம் சேரணும், அந்த சங்கத்துல இப்படி எல்லாம் பேசிடவே கூடாது, அனாவசியமா அடுத்தவர்களை பத்தி பேசக்கூடாது. அப்படி பேசினா பாவம் வந்து சேரும், ஒண்ணு பாவத்தை அழிக்கத்தான் இத்தனை ஜபம் பண்றோம், இந்த பகவத் சங்கமே அதுக்குதான் வேணும், பகவத் சேவையே அதுக்குதான் பண்றோம். இந்த பிரஜல்பம் பேசி பாவத்தை கூட்டணும்னா நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு பண்ணி இதை பண்ணா அப்படியே பேலன்ஸ் ஆகும்னு, ஆகாது. இது வந்து பைசா கணக்கு கிடையாது, இங்க வர்ற காசு இங்க செலவழிச்சா பேலன்ஸ்னு இல்ல, இதுவும் சேரும் இதுவும் சேரும். எவ்வளவு புண்ணியம் சேர்க்கிறீங்களோ அது தனி கணக்கு, பாவம் மட்டும் அந்த அனுபவிச்சுதான் தீக்கணும். புண்ணியம் பண்ணி அதை கரெக்ட் பண்ண முடியாது, புண்ணியத்தை பண்ணி அதை சரி பண்ணோங்கிறதே இல்லை. இந்த பாவத்துக்கு நீ என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுதான் அந்த பாவம் தீரும். அதனால பாவத்தை சேர்க்கவே கூடாது. தெரிஞ்சு செய்யற பாவம் இது, தெரியாம எத்தனையோ செய்யறோம்.
இப்படி கொசு வந்தா அடிக்கிறோம், அதுவும் தெரிஞ்சுதான் செய்யறோம், தெரியாம ஏதோ ஒரு எறும்புகளை மிதிக்கிறோம், என்னென்னவோ பண்றோம், தெரியாம பல பாவங்கள் செஞ்சிடறோம். இது தெரிஞ்சு செய்யற பாவம், இன்னொரு அனர்த்தங்கள், அடுத்தவர்களை பத்தி பேசுறோம், அது செய்யவே கூடாது, அதுவும் சத்சங்கங்கள்ல. இனி நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அதுதான் நம்மளோட கட்டுப்பாடு. கட்டுப்பாடுல ஒண்ணு, நம்மளுக்கு நம்மள மீறி தோணும், ஏய் இதை சொல்லிடணும், அவங்க கிட்ட சொல்லிடணும், இதை சொல்லிடணும், சொல்ல முடியாம, அதாவது பெண்கள் கிட்ட ரகசியம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம அந்த ஒரு வீக்னஸ்க்கு நம்மள விட்டு கொடுத்துட கூடாது. ஒரு தடவை விட்டுட்டோம்னா திரும்ப திரும்ப விடுற மாதிரி இருக்கும். அதனாலதான் சில பேர் இருப்பாங்க, நம்ம பேசவே வேண்டாம்னு நினைப்போம், இருந்தாலும் ரொம்ப பேசுற ஒருத்தவங்களை பார்த்தா நம்மளும் பேசிடுவோம். இதனாலதான் நம்ம சங்கத்தை பார்த்து தேர்ந்தெடுக்கணும். இப்படி வந்து பக்தியில இருந்து பக்தி விஷயங்களா செய்யறவங்க இதை பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு படிக்க வேண்டிய கிரந்தங்களுக்கு லைஃப் டைமே பொத்தாது, அவ்வளவு புத்தகம் இருக்கு. இந்த பகவத்கீதை முடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு வருஷத்துல முடிக்க முடியாது. இந்த மாதிரி இதை முடிச்சீங்கன்னா எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு படிக்கிறதுக்கு, பாகவதம் இருக்கு, எவ்வளவு. இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க கண்டிப்பா அனாவசியமா பேச்சுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. அப்படியேப்பட்ட சங்கம் தான் நம்மளுக்கு வேணும், சரியா? அடுத்தது அந்த அனர்த்த நிவர்த்தி, அதான் சொல்றாங்க. அடுத்தது அனர்த்த நிவர்த்தி ததோ நிஷ்டா. நிஷ்டானா திடமான, இன்னும் திடமாயிடும் நம்பிக்கை, அசையாத நம்பிக்கை ஆயிடும். இந்த அனர்த்த நிவர்த்தி ஆகும்போது நம்மளோட குற்றங்கள் தீருங்கிறாங்க. அனர்த்த நிவர்த்தி, நம்முடைய குற்றங்கள், அடுத்தவங்க பத்தி குற்றம் பேசுறது நம்ம கொஞ்சம் டீவியேட் ஆயிட்டோம். ஆனா இந்த வழியில வந்தோம்னா, இந்த பஜனை கிரியா பண்ணினோம்னா, இப்படி சேர்ந்து பஜனை கிரியா பண்ணோம்னா சின்சியரா, என்ன ஆகும், நம்மளோட அனர்த்தங்கள் நிவர்த்தி ஆகும். என்ன மாதிரி அனர்த்தங்கள்? இப்போ நம்மளுக்கு வந்து கோபம் வருது, அது நம்மளோட அனர்த்தம் தான். ஒரு விஷயத்து மேல ரொம்ப ஆசை வைக்கிறோம், அது கிடைக்கலன்னா கோபம் வருது, திட்டிடுறோம், அதுக்கப்புறம் ஃபீல் பண்றோம், இதெல்லாம் நம்மளோட அனர்த்தங்கள். அப்புறம் ஏதோ ஒரு தவறான பழக்கங்கள் அதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்மளோட அனர்த்தங்கள். அப்புறம் ஒரு பொறாம, ஒருத்தர் நம்மளோட நல்லா இருந்தா ஏத்துக்க முடியாத தன்மை, இதெல்லாம் நேச்சுரல் தான். இது வந்து என் பிள்ளையோட உன் பிள்ளை நல்லா டான்ஸ் ஆடுது அப்படின்னா கூட ஒரு ஒரு பொறாம இருக்கிறது நேச்சுரல் தான். இது வந்து மனித தன்மை, இதெல்லாம் தான் அனர்த்தங்கள். இது எப்ப தீரும் அப்படின்னா, இந்த பஜனை கிரியா பண்ண பண்ண, சாது சங்கத்துல பஜனை கிரியா பண்ண பண்ண. இப்ப சாது சங்கத்துல இருக்கும்போதுதான் பஜனை கிரியா நல்லா பாசிபிள், தனியா உட்கார்ந்து எவ்வளவு நேரம் பண்றது? சங்கம் வேணும், சங்கம்னால பல இடங்கள் மாறி வந்ததுனால சில இடங்கள்ல எல்லாம் இந்த பக்த சங்கமே கிடைக்காது, கஷ்டமா இருக்கும். நானா ஜபம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், அது ரொம்ப ஏங்கும், அந்த தண்ணிக்குள்ளேந்து மீனை எடுத்து போட்டுட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். திரும்ப இந்த பக்தர்கள் குழாமுக்குள்ள என்னோட ஓன் பிளேஸுக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான், ஓ அப்பா, எங்களை திரும்ப எல்லாரையும் பார்த்தோன்னு, இங்கே சொந்தக்காரங்க எல்லாம் இருந்தா கூட இந்த பக்த சங்கம்னு இருக்கவங்க தான் உண்மையான சொந்தக்காரங்க மாதிரி, எப்படி பகவான் விஷயமா எல்லாரும் பேசுறாங்க இல்லையா, அவங்க இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி தோணும். எவ்வளவுதான் சொந்தக்காரங்க, அதெல்லாம் வந்து பகவானா வந்து அமைச்சு கொடுத்தது, இது நம்ம பிறவியில நம்ம கூட வந்தது. ஆனா இந்த பக்த சங்கம்ங்கிறது வந்து பகவான் மூலமாக நம்மளே போய் நம்மள இணைச்சுக்கிறோம் இல்லையா, அது சோ அது அந்த அதுக்குள்ள போனாதான் நம்ம உண்மையாக நம்ம சுவாசிக்கிறோம்னு அர்த்தம். ரொம்ப அருமையா இருக்கும் அந்த சங்கம் எப்பவுமே. அதுல வந்து அனர்த்தங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லை, இன்னொருத்த அனர்த்தம் போய் பிரஜல்பாவுக்கு வேலை இல்லை, ஏன்னா அவ்வளவு நம்ம கைங்கரியம் செய்யறதுக்கு நேரம் போயிடும், அனாவசியமான பேச்சுக்கு அங்க இடமே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது அப்படி நம்ம இருக்கும்போது அனர்த்த நிவர்த்திய கண் கூட நம்ம பார்ப்போம், நம்முடைய பேச்சு குறையும், அனாவசிய பேச்சு குறையும். நீங்க மோர் அண்ட் மோர் ஜபம் பண்ண தொடங்குங்க. இப்ப வந்து நீங்க உங்க பக்தி விருக்ஷா கிளாஸ் நடந்துட்டு இருக்கலாம், அதோடயே சைட் பை சைட் நீங்க ஜபம் பண்ண தொடங்குனீங்கன்னா, இதோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. இப்ப நீங்க தியரியா படிச்சுட்டே இருக்கலாம் சயின்ஸ்ல, ஆனா லேப்ல கூட்டிட்டு போய் பண்ண வைக்கிறாங்க பாருங்க, கண் கூட பாக்குறீங்க, ஃபில்ட்ரேஷன்ல கலர் மாறுது, தண்ணிக்கு பாக்குறோம், டைட்ரேஷனா நம்ம 12th பண்ணிருப்போமே, அது பண்ணா கலர் மாறுது, அப்பதான் நம்புறோம் கரெக்டா. அது மாதிரி நம்ம நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம பகவத்கீதையில படிக்கிறோம், பக்தி பக்தி விஷயா கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க, என்னென்னதுன்னு அதை நம்ம உணர முடியும் நம்முடைய ஜபம் பண்ணும் போது. சோ அப்ப அந்த அனர்த்த நிவர்த்தி ஆகும். முதல் அனர்த்தம் இந்த பிரஜல்பாதான்,
அனாவசிய பேச்சு அது குறையும், ரசிக்காது, இப்ப எதுக்கு அனாவசியமா பேசணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அப்புறம் அனாவசிய ஆசைகள், பேராசைகள், அதெல்லாம் குறையறத நம்ம கண் கூட பார்க்கலாம். அதான் அனர்த்த நிவர்த்தி. அனர்த்த நிவர்த்திக்கு அப்புறம் நிஷ்டா. இது வரும்போது நம்ம நம்பிக்கையை வந்து ஸ்ட்ராங் ஆகும்ல, அட நடக்குதே, நம்ம படிச்சதெல்லாம் நடக்குது அப்படின்ற எண்ணம் வரும். ஆனா இதுல நான் என்ன நடக்குது, நீங்க நினைச்ச வீடு கட்டலாம் நினைச்சது நடக்குதுன்னு நான் சொல்லல. அவங்க உங்க பிள்ளைக்கு வந்து நல்ல ஸ்கூல்ல இடம் கிடைக்கணும்னு சொன்னது நடக்குதுன்னு நான் சொல்லல. அது புரிஞ்சுக்கணும். நீங்க ஜட விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்றது பக்தியில வந்தா உத்தரவாதம் கிடையாது. அந்த உத்தரவாதம் கொடுத்து நீ இந்த கோயிலுக்கு 108 சுத்து, உனக்கு வந்து இன்னைக்கு உன் புள்ள பாஸ் ஆயிருவான், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஜடமான விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு உத்தரவாதமே கொடுக்கல, அது கிடையாது. நம்மை நம்ம மாற்றிக்கொண்டு பகவானுக்கு க்ளோஸா போறோம் பாருங்க, அதுக்குதான் உத்தரவாதம் பக்தியில. கஷ்டங்கள் வராதுன்னு இல்ல, வரும். பக்தியில இருக்கவங்களுக்கு எல்லாம், ஜபம் பண்ண தொடங்கினவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் வராதா? வரும். ஆனா அதை எதிர்கொள்ற தைரியமும் வரும், பகவான் கொடுப்பார். இப்படிதான் இருக்கு, ஏன்னா அனுபவிச்சு தீக்கணும் அப்படின்ற ஒரு ஏற்றுக்கொள்ற தன்மையை கொடுப்பார் பகவான். நம்ம கூட இருந்து பக்க பலமா இருப்பார், நம்மளுக்கு பலம் கொடுப்பார். நம்ம வந்து அதை சமநிலையோட நோக்கக்கூடிய ஒரு ஒரு பலத்தை கொடுப்பார். சோ அதுதான், அதனால கஷ்டமே வராதுன்னு சொல்லிலாம் இங்க யாரையும் கூப்பிடாதீங்க. இல்லப்பா, இங்க வந்தா ஃபேஸ் பண்ணக்கூடிய அது சக்தி கிடைக்கும், ஒரு மன அமைதி கிடைக்கும். அமைதியா இருந்தீங்கன்னா அதை நோக்கும் போதே லபோலபோன்னு அடிச்சுக்க மாட்டோம். ஓ சரி, இதுதானே, இதுவும் கடந்து போகும்னு நினைச்சுப்போம். இது பகவான் கொடுத்த பரிசுன்னு நினைச்சுக்குவோம். இது நம்மளோட பாவத்தை கழிக்கக்கூடிய விஷயம், இது வந்ததுனால நம்ம பாவம் கழிஞ்சிருக்கு, இவங்க கிட்ட நல்ல வசவு வாங்கினது கூட நல்லதுன்னு நினைப்போம். அப்ப அப்படி நம்ம பக்திக்கு வராத சமயத்துல இந்த வசவு வாங்கினா அதுக்கு டபுள் மடங்கா நம்ம திருப்பி கொடுப்போம். அவங்க முன்னாடி கொடுப்போம் சில சமயம், அவங்க இல்லாம கொடுப்போம் சில சமயம், அவங்களை இன்னொருத்தவங்க கிட்ட போய் வை வைன்னு வஞ்சிட்டு வந்துருவோம். நம்மளுக்கு ஒரு திருப்தி, இப்படி பண்றாங்க இப்படியா இருப்பாங்கன்னு, ஆமாமா அவங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க வார்த்தை சொன்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி, இப்படி நினைப்போம். ஆனா அது ஒரு அனாவசியம் தானே, அது எதுக்கு இன்னொருத்தவங்க கிட்ட போய் அதனால ஏதாவது மாறப்போகுதா? இல்ல, இந்த ஏற்கக்கூடிய தன்மைய பகவான் கொடுப்பார். பகவத்கீதையில பல இடங்கள்ல பொறுத்து கொள்ளுன்னு தான் இருக்கும். பொறுத்து போயிடும், பொறுத்து கொண்டுதான் போகணும். ஏற்றுக்கொள். ஆமா, அதுக்குதான்ப்பா இனிஷியல் ஸ்டேஜ்ல வராது, அப்படிதான் இருக்கும் நம்ம. ஆனா இத பயிற்சி பண்ண பண்ண அது வரும், இந்த அனர்த்த நிவர்த்தி வரும்னு சொல்றேன். இந்த நம்ம சாது சங்கத்துல இருந்து இந்த பக்தியை பண்ணும் போது அனர்த்த நிவர்த்தி தானா வரும். அதை பார்க்கும் போது நம்பிக்கை, நம்மளுடைய நம்பிக்கை என்ன, திடமாகும், நிஷ்டா வரும், திடமாகும் நம்பிக்கை. அடுத்தது நிஷ்டா தான் அந்த நம்பிக்கை திடமாகுது. ஸ்ரத்தாவா இருந்தது, நம்பிக்கை இருந்தது, அந்த நம்பிக்கையே இப்ப திடமாகுது. இனி என்னை அசைக்க முடியாது யாரும். இப்போ நான் நல்ல இதுல பழகிட்டேன், இதுல வந்து எனக்கு இதுதான் என்னோட வழின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இன்னொருத்தர் இன்னொரு வழியை காட்டி நீ அந்த கோயிலுக்கு வா அப்படிலாம் நடக்குதுன்னு சொன்னாலும் நான் மாற மாட்டேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து எனக்கு இனி அசையாத ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. என்னை யாராலும் இனி வந்து என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய பக்தியையும் பிறழ முடியாது, நான் பிறழ மாட்டேன், யாரும் என்னை அசைக்க முடியாது, என்னுடைய பக்தி மாறாது அப்படின்றதான் நிஷ்டா. அடுத்து நிஷ்டா வருதா, அப்புறம் ருச்சி வரும். ருச்சி ரொம்ப அருமையான விஷயம், அது ரொம்ப கிடைக்க இருக்கிறது அறியது, ரொம்ப ஈஸியே கிடையாது. இப்ப உங்களுக்கு ஒரு பூ கைங்கரியம் கிடைக்குது, மாலை கட்டுற கைங்கரியம், அது எவ்வளவு ரசிச்சு பண்ணுவோம். அந்த மாதிரி ஜபத்துல நிறைய கைங்கரியம் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய. இப்ப நீங்க எதுல பெஸ்டோ அது பண்ணலாம். உங்களுக்கு மாலை கட்டு வருமா, இல்ல ட்ரெஸ் தைக்க வருமா, சமையல் வருமா, இல்ல கிளீனிங்லயே நீங்க ரொம்ப துல்லியமா கிளீன் பண்ணுவீங்க, உங்க வீடையே அப்படி சுத்தமா வச்சுக்குவீங்கன்னா கோயில போய் எவ்வளவு அழகா சுத்தம் பண்ணுவீங்க, அதுவும் பண்ணலாம். பகவானுக்கு வந்து பூ கட்டுறவனும் அலங்காரம் பண்றவனும் தான் பெஸ்ட் கிடையாது, கூட்டி முழுகிறவன் தான் முக்கியம். ரொம்ப எதுவுமே அவர் கண்ணுக்கு எல்லா சேவையும் ஒண்ணுதான். அப்ப எல்லா சேவையிலையும் ருச்சி கிடைக்கும் நம்ம, அதுவும் இல்லாம நம்ம ஜபத்துல ருச்சிய காணுவோம் கண்டிப்பா. இந்த பஜனை, இந்த பஜனை கிரியாவுக்காக சேர்றோம் பாத்தீங்களா, அதுலயும் ருச்சி இருக்கும், ருச்சி அனுபவிப்போம். அடுத்தது அதா சக்தி, அதான் வந்து ரொம்ப திடமான சக்திக்கு வந்துருவீங்க. இனி யாரும் ஒன்னும்
செய்ய முடியாது, பற்று வரும், பற்று வரும், பற்று விடணும்னு தானே சொல்றாங்க. ஆனா இருக்க வேண்டிய பற்று இருக்கு, பற்று கெட்டது கிடையாது. எது மேல அந்த பற்று இருக்கு? அந்த ஆசையில பற்று இருந்தா, ஜட விஷயங்கள்ல பற்று இருந்தாதான் அது கெடுதல். அதே இது பகவான் மேல மாறும் இந்த பற்று. அதான் சொல்றாங்கப்பா, புலன்கள் எல்லாம் தவறு இல்ல, புலன்களோட தன்மை அதுதான். நல்ல இனிமையான சங்கீதத்தை கேட்கணும்னு நினைக்கிறது காதோட தன்மை தான், எல்லாம் தன்மை தான். ஒரு அழகான ஓவியத்தை பார்த்தா ஆசைப்படுறது கண்ணோட தன்மை தான். அது வந்து ஒரு தனிஷ்க விளம்பரத்துக்கு ஒரு ஒரு பொண்ணு அழகா நிறுத்தி வச்சிருந்தாலும் பார்ப்போம். அதே இது வந்து ஒரு அலங்காரம் பண்ண ராதாகிருஷ்ணன் பிக்சர் இருந்தாலும் பார்ப்போம். எதை பாக்குறோம் அப்படிங்கறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ கண்ணுக்கு அழகா ஏதாவது இருக்கணுங்கிறது ஒரு தன்மை, அது உண்மை. அது போலதான் இந்த சக்திங்கிறது, சக்தி அந்த பற்று பிடிச்சிடுமா. இதுக்கப்புறம் இந்த ருச்சி வந்ததுக்கு அப்புறம் அது வந்து இந்த நிஷ்டாவா இருந்தது கூட இன்னும் திடமா பற்று பற்று வச்சுட்டா விட்டவே முடியாது. கரெக்டா? தப்பான விஷயத்துல கூட பற்று வச்சுட்டோம்னா விட முடியாது. அதுதான் இந்த பாசம் பந்தம், அதுக்கெல்லாம் நம்ம சொல்றது பற்றுன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுது பக்தி, அது இந்த பற்று ஸ்டேஜுக்கு வருது. இப்ப இந்த பக்தியோடைய டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் தான் இதெல்லாம். அப்ப வரும்போது ருச்சி கிடைச்சதுக்கு அப்புறம் பற்று வந்துடும். இந்த ருச்சியை ருசி கண்ட பூனைன்னு சொல்லுவாங்கல்ல, உங்க வீட்டுக்கு நீங்க தெரியாம ஒரு நாள் வந்து பால் குடிச்சிருச்சுன்னா டெய்லி வரும் அந்த பூனை. அதே மாதிரிதான் நம்மளுக்கு அந்த ருச்சி புரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜபத்தை விட மாட்டோம். அதுவும் காலையில எந்திரிச்சு ஜபம் பண்றத அனுபவிச்சுட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. இனி லேட்டா எந்திரிச்சா உங்களே திட்டிக்குவீங்க, ஆடாடா என்ன இது 4 மணிக்கு எந்திரிக்கிறத மிஸ் பண்ணிட்டேனே, எவ்வளவு நல்ல டைம் விட்டுட்டோமேன்னு தோணும். அடுத்து அடுத்து டெய்லி டெய்லி இந்த 4 மணிக்கு எந்திரிச்சு பண்ற ஜெபம் எவ்வளவு ருச்சியா இருக்கு அப்படின்னு அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். ருச்சி கண்ட போனே அப்புறம் ஆயிடுவோம் நம்ம. அந்த மாதிரி ஒரு பற்று வந்துடும், இனிமே நம்ம இந்த டயத்துக்கு தான் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பற்று வரும். அதைதான் இங்க சொல்றாங்க. அது சக்தி தான் பாவம் வருமா. பாவம் அப்படிங்கிறது வந்து ஃபீலிங், உணர்வுலயே உணர ஆரம்பிப்போம், ஆசை வரும். ரொம்ப பகவானை நினைக்கும் போதே இமேஜினரி கிடையாது, உண்மையாகவே தோணும். இந்த புல்லரிக்கிறதுன்னு சொல்றாங்க, கண்கள்ல நீர் வர்றதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் பாவம், உணர்வு. பாவம்ங்கிறது அந்த ஃபீலிங்ஸ். அப்படி ஒரு உணர்வு நிலையிலேயே பகவானை பார்க்க ஆரம்பிப்போம். உணர்ந்து நம்ம பகவான் பேரை சொல்லும் போதே புல்லரிக்கிறது மூழ்கி போயிடும். உணர்வு, உணர்வுக்குள்ள பகவானை பார்க்க ஆரம்பிக்கிறோம், அதுதான் அந்த பாவநிலை. அடுத்தது பிரேம பக்தி நிலைக்கு வந்துடுறோம். பகவத் பிரேமைன்னு சொல்றது தானே லவ் ஃபார் காட்னு சொல்றாங்க. பகவானுடைய அன்பை உணர்தல். இப்போ ஒரு ஒரு தாய் அன்பை புரிஞ்சுக்க முடியும், ஒரு தந்தை அன்பை புரிஞ்சுக்க முடியும், அக்கா தங்கச்சி அன்பை புரிஞ்சுக்க முடியும். அக்கா தங்கச்சி இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லையா, அக்கா தங்கச்சின்னா அது ஸ்பெஷல் தான். அம்மாக்கு அடுத்து அந்த அக்கான்னு சொல்றோம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு உறவை வந்து நம்மள அவ்வளவு ஸ்பெஷலா பாக்குறோம். இந்த பகவானோட உள்ள உறவு அதுதான் பிரேம பக்தி. அந்த உறவையே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அடுத்த ஸ்டேஜ், அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ அப்படியாக படிப்படியா இருக்கிறதுக்கு இந்த சாதுசங்கம் ரொம்ப உதவும். அது அதுக்காக ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கே அது கிடையாதுன்னு இல்லை, அது தொடரும். இந்த இந்த சாது சங்கம் இருந்துகிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும், அப்படிதான் இருக்கணும். இன்னொரு ஒரு சின்ன கதை சொல்றேன், சாது சங்கத்துக்கு அருமையான கதை. ஒரு கும்பாபிஷேகம் ஒரு ஊர்ல நடக்குது. கவர்மெண்ட்ல வந்து நிறைய பஸ் விட்டுருக்கான், இருந்தா கூட ஒரு 2 பேர் இருக்காங்க போகணும்னு நிக்கிறாங்க. ஒரு அடியார்கள் 2 பக்தர்கள், அவங்களுக்கு வந்து சீட்டே கிடைக்கல. எத்தனை பஸ்ஸை விட்டுட்டாங்க, என்னடா கும்பாபிஷேகமே முடிச்சிட்டு போலருக்கு நம்மளுக்கு சீட்டே கிடைக்கலையே, என்னடா பண்றது, பஸ்ஸே கிடைக்கலையே, கூட்டம் கூட்டமா பஸ் போறாங்க. என்ன பண்ணா, நீ வந்து தோளில் போட்ட துண்டை எடுத்து இடுப்புல கட்டு, அழுத்தி கட்டிட்டு ஒரு கூட்டத்துக்கு நடுவுல வந்து நில்லு அப்படின்னா. 2 பேரும் போய் சத்தம் போடாம ஒரு கூட்டத்துக்கு நடுவுல நின்னாங்க. அடுத்த பஸ் வந்து நின்னுச்சான், அதுல முன்னாடி இருக்கவன் பின்னாடி இருக்கவன் தள்ளி, முன்னாடி இருக்கவன் தள்ளி இவனுங்க போய் ஏறிட்டான். இவன் முயற்சியே பண்ணல, துண்டை கட்டி கையை கட்டி நின்னுட்டான் நடுவுல, அவனே பின்னாடி இருக்கவன் தள்ளி கொண்டு போய் ஏத்திட்டான் வண்டியில. அதுதான் சாது சங்கம். சங்கத்துக்கு நடுவுல போய் நின்னான் பக்த சங்கம், பின்னாடி இருக்கவனுக்கு முண்டி அடிச்சு போகணும், இவனை இடிச்சானா தான் அவனுக்கு கிடைக்கும் போயிட்டான். அதுதான் சாது சங்கம். அதனால அந்த சங்கத்தை விடவே கூடாது. நம்ம அறியாம நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவோம் சங்கம், எங்க போகணுமோ. ஏன்னா அவனுக்கெல்லாம் கிளியரா தெரியுமே எங்க போய் என்ன பண்ணணும்னு, நமக்கு தெரியாட்டி கூட அவன் கொண்டு போய் சேர்த்துருவான். அதனாலதான் நம்ம புத்தியை பயன்படுத்தி சாது சங்கத்துக்குள்ள போகணும்.
அசத் சங்கத்துக்குள்ள போக கூடாது, சத் சங்கத்துக்குள்ள போய் நின்னுக்கணும். அப்ப நம்மளோட முயற்சியே வேண்டாம், அவனே கொண்டு போயிடுவான். அப்படியாக இந்த சாது சங்கத்தை நம்ம வச்சுக்கணும். இப்படி நீங்க உங்க சங்கத்தை என்னைக்குமே வச்சுக்கோங்க. எவ்வளவு டைம் எக்ஸிட் பண்ணிட்டேனா எனக்கு என்னன்னு தெரியல. ஏதாவது கேட்கலாம் நீங்க. உங்களுக்கு இனிமே உங்களோட சங்கத்தை என்னைக்கும் விடாதீங்க. இது இதுதான் நம்ம கிரமம். கடைசியில நம்ம பிரேம பக்தி நிலைக்கு போறதும் இப்படி இந்த சங்கத்தை விடாம வரும்போது கிட்டும். உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க அதுக்கு வந்துமா. ஆமா 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 ஈடுபாடா இருக்கீங்க. அவங்க வந்துருவாங்களா இந்த சங்கத்துக்குள்ளன்னு கேக்குறீங்களா? இருக்கட்டும். அவங்களுக்கு பலன் இருக்கும், கண்டிப்பா இருக்குமா. ஏன்னா கண்டிப்பா இருக்கும். நீங்க செய்யற இந்த சுக்ருதி விஷயங்கள், புண்ணிய விஷயங்கள், பக்தி விஷயங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். உங்களை முந்தைய ஏழு தலைமுறைக்கும் உங்களை பிந்திய ஏழு தலைமுறைக்கும் இருக்கும். அது உங்களை சார்ந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்க மனசு பூரா உங்க குடும்பத்தோட நலன் இருக்கும்ல, அப்ப நீங்க அதோட தான் ஜபம் பண்றீங்க. அத பகவான் அறிவார் கண்டிப்பா. ஒத்துழைக்காட்டியும் பரவாயில்லம்மா, உங்க பக்தி வந்து அவங்களை கெடுக்காது. அவங்களுக்கு ஒரு துன்பம் கண்டிப்பா ஏற்படுது. சொல்றாங்கல்ல சில சமயம், நீ கும்பிட்ட சாமி தான் அவரை காப்பாத்துச்சுன்னு கேள்விப்படுறோம்ல. அதுதான், நம்ம கும்பிடுற சாமி நம்மள சார்ந்தவங்களை கெடுக்காது. அவங்களுக்கும் நம்ம வந்து ரொம்ப டீப்பா கும்பிட்டோம்னா அவங்களையும் கொண்டு வர பார்க்கும். அந்த விஷயத்துல இப்போ பிரபு மாதிரி நம்ம கோயில்ல இருக்க சில ஆண்கள் பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அசோசியேஷன் உங்க கணவர்களுக்கு கிராஜுவலா கொடுத்து கொடுத்து கொண்டு வரலாம். என்ன பிரபு? அப்படிதான் பண்ணணும். கொஞ்சம் இப்ப வந்து கிரகஸ்தர்களே நிறைய இருப்பாங்க கோயில்ல. நம்ம புதுசா வந்திருக்கலாம், நம்ம ஃபேமிலி வரமாட்டாங்க. அப்படின்னா அவங்களை வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் சங்கத்தை ஏற்படுத்தணும். சங்கம் ரொம்ப முக்கியம். அதாவது இப்ப நீங்க இங்க வர்றீங்கிறதுக்காக உங்களுக்கு இது தவறவும் பல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இருப்பாங்க. இந்த இவங்க உங்களுக்கு இவங்க தவிர இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்காக அவங்கள விடக்கூடாது, அவங்களையும் நம்ம கூட வச்சுக்கணும். அப்பதான் இந்த ஒரு நல்ல விஷயத்த அவங்க கூட நம்ம பகிர முடியும், அவங்களையும் கொஞ்சமா பக்திக்கு காட்ட முடியும். உடனே வந்து பேசக்கூடாது, நம்ம மனசு தெரியும், தெரிஞ்சு அவங்களே வருவாங்க. அவசியமே இல்லை. அந்த சங்கத்தை அதுக்காக நீங்க வந்து வேற மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நான் பக்திக்கு வந்துட்டேப்பா, நான் வேற மாதிரி அப்படின்னு நீங்க ஒரு அகங்காரத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, வேற மாதிரி பிஹேவியர்னா அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. அதாவது ஒரு பகவத்கீதா கிளாஸ் போறீங்க டெய்லி அப்படின்னா அந்த மாற்றம் உங்ககிட்ட தெரியும் போது அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க, அவங்களே வருவாங்க. ஆமாப்பா மாறும், அதுக்குதான்ப்பா மோர் அண்ட் மோர். ஆமா 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 கரெக்ட், அதுதான் சங்கம். நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி ஆக்கிக்கிட்டே போகணும். நம்மளோட சங்கத்துல இருக்க பகவத் பற்றிய விஷயங்கள் பல விஷயமா நம்ம பகவானோட கனெக்டடா இருக்கலாம். நம்ம பகவானோட கனெக்டடா இருக்கும்போது நம்மளோட அனர்த்தங்கள் வந்து நம்மள அமுக்காது. புரியுதுங்களா? நம்ம அனர்த்தங்கள், நம்ம கோபதாபங்கள் பத்தி தான் நீங்க சொல்றீங்க இல்லையா. அவங்க சொல்லும் போது அது நம்ம எரிச்சல் படுறது, அனாவசியமான சில விஷயங்கள் நம்ம படக்குன்னு பேசிடுறது, அதெல்லாம் இருக்குல்ல. அங்கெல்லாம் வந்து ஏன் வருது அப்படின்னா நம்ம பகவானை விட்டு தள்ளி போறோம். அவருடைய சிந்தனையிலேயே கிராஜுவலா தான் வரும். ஏன்னா இதெல்லாம் பல காலமா நம்ம சேர்த்து வச்ச பாவங்கள் நம்ம கிட்ட, அதெல்லாம் தான் இப்படி வெளிப்படுது. இது உங்க குற்றம் இல்லை. இப்ப உங்க பேர் என்னமா? தனம். தனத்தோட குற்றம் இல்ல, அது உங்க ஆன்மா கொண்டு வந்திருக்க அந்த கர்ம வினைகளோட பலன் தான் இது. அதனாலதான் உங்க குணம் இப்படி இருக்கு. அதுக்காக வந்து தன்னையே குற்ற உணர்வா நீங்க பார்க்க வேண்டியதில்லை. இந்த தனம் என்ன பண்ணலாம், இந்த ஆன்மாவை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொண்டு வரலாம். அதுக்கு நீங்க செய்யற ஆன்மீக சேவை இதுதான். உடலை பாதுகாக்க நம்ம பல சேவை செய்யறோம், ஆன்மாக்காக நம்ம செய்யற சேவை இதுதான். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த சத்சங்கத்துல வர வர, இப்ப இதுல ஒரு மணி நேரம் வாரத்துக்கு செலவழிக்கிறீங்க, அதை வந்து தினம் ஒரு ஒரு மணி நேரம்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் தூரம் விலகும்.
கிராஜுவல் ப்ராசஸ் தான் இது. ஏன்னா நம்ம பல வருஷங்களா இந்த சாண்டிங்கே 16 ரவுண்டுன்னு சொல்றாங்களே, அது மினிமம், அதை விட மினிமம் 16. இன்னும் நீங்க 20-25 எவ்வளவு வேணா பண்ணலாம், அதெல்லாம் பத்தாவது நம்ம சேர்த்து வச்சிருக்க பாவத்துக்கு. அதனால ரொம்ப உத்தமம் அப்ப சொன்னா, முடியாத பட்சத்துல மிச்ச நேரங்களும் சொல்லலாம். இதுக்கு சட்ட திட்டங்களே கிடையாதுமா, நீங்க வந்து ஆணா பெண்ணா, நீங்க சிறியவரா பெரியவரா பணக்காரரா, எந்த தகுதியுமே இதுக்கு வேண்டியதில்லை. எப்ப வேணா சொல்லலாம், நேரம் காலம் கணக்கு இல்ல. ஆனா நம்மளுக்கு பிராக்டிக்கலா தெரியும், ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் உட்காந்தா தூக்கம் வந்துடாதா இல்லையா, அதனாலதான். அதனால அது பெஸ்ட் டைம். அதுவும் இல்லாம அதுல எந்திரிச்சா யாருமே நம்மளை தொந்தரவு பண்றதுக்கு இல்லைல்ல. வேற எனக்கு காப்பி கொடுன்னு கேக்குறதுக்கு ஆள் இல்லைல்ல. குழந்தை எந்திரிச்சுட்டா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், எல்லாம் இருக்கும். லேட்டா பண்ணோம்னா 7 மணிக்கு எந்திரிச்சு நான் ஜபம் பண்ணுவேன்னு சொன்னா 7 மணி கிச்சன் டைம். அதனாலதான் நாம சொன்னா அவங்க அந்த கர்மம் வந்து எப்படின்னா, ஒரு அம்மா அன்னைக்கு சொன்னாங்க, என்ன சொல்றாங்க, இப்ப வந்து உங்களுக்கு சுமையா இருக்கு, இவ்வளவு பெரிய சுமை. அதுதான் ஆக்சுவலா கர்மங்கிறது, நம்ம தூக்கிட்டு இருந்திருக்க சுமைதான். அது வந்து இப்ப இமேஜின் பண்ணுங்க, ஒரு 5000 உங்ககிட்ட காயினா இருக்கு, எவ்வளவு வெயிட்டா இருக்கும், அதை தூக்கவே முடியாது. அத வந்து என்ன என்ன சொல்றாங்கன்னா, அத ஒருத்தர் வந்து 5000 ₹2000 நோட்டா மாத்தி கொடுத்தா ஈஸியா வச்சுக்கலாம்ல, அந்த மாதிரிதான் பகவான் கிட்ட போகும்போது அது சுலபமாக்கி தந்துருவார். ஆனா அந்த கர்மா உன்னை விட்டு போல, அந்த 5000 ஓண்டதான் இருக்கு, ஆனா சுமையாக இல்ல, நீ சுமையா பார்க்க மாட்ட, சுலபமா போகும். அத நீ வச்சு மெதுவா செலவழிச்சு தீப்ப அனுபவிச்சுதான் ஆகணும், ஆனா சுமையா பார்க்க மாட்ட. சொல்றாங்கல்ல, உனக்கு வந்து தலைக்கு வந்து தலைப்பாகையோட போனுச்சுன்னு, உனக்கு ஒரு ஒரு அடிபடணும்னு இருக்கு, ஆனா லேசா ஒரு அடியோட இந்த கட்டவரல் பிராக்சரோட போனுச்சு கால் உடையாம இல்லையா, அந்த மாதிரி கஷ்டம். உங்க சாட்டிஸ்ஃபைடாமா என் பதில்ல? கிராஜுவலா வரும்பா. நீங்க இதை உணர்றதே பெரிய விஷயம். நம்ம வந்து இங்க இருந்து போயிட்டா நம்மளுக்கு அது வருதே, நம்ம கோவப்படுறோமே அப்படின்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். அப்ப நீங்க அதுக்கு சொல்யூஷன் தன்னால பாத்துருவீங்க, கண்டுபிடிச்சிருவீங்க, அதை நோக்கிய ஒரு தேடல் உங்களுக்கு வந்துருச்சு, அதனால போவீங்க. இனிமே இன்னும் இதுல இருந்தாதான் நம்மளுக்கு வந்து கோபம் குறையுது, அனாவசிய பேச்சுக்கள் குறையுது அப்படின்னு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கான சொல்யூஷன் பகவான் கொடுப்பார் கண்டிப்பா, வெளிப்படுத்